ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் கிளாஸ் 11 இங்கிலீஷ் யூனிட் 4. லாஸ்ட் கிளாஸில் வந்து யூனிட் 4 நம்ம பேஜ் நம்பர் 116 இந்த வீடியோ வந்து நம்ம பார்த்தோம். கண்டிஷனல் கிளாஸ் வி ஹவ் சீன், கண்டிஷனல் கிளாஸ் வந்து பார்த்தோம். இப்போ அந்த கண்டிஷனல் கிளாஸ்னுடைய எக்ஸசைஸு தென் இஃப் கண்டிஷனல் கிளாஸ் வந்து என்னென்னு பாரு. இஃப் கிளாஸ் வந்து கண்டிஷனல் கிளாஸ் இங்கே. இஃப் வி அப்படிங்கிறப்போ, இஃப் வி நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம், அப்போ இங்கே கண்டிஷன் படி நமக்கு என்ன வரணும்னா இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ், இதில் வந்து வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். திஸ் இஸ் வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இஃப் வி கோ லேட், நாங்கள் லேட்டாக போனால் ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிடுவோம். இல்லை இஃப் வி கோ டு த ஸ்டேஷன், இங்கே கோ அப்படிங்கிறது என்ன டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் இங்கே வில் ப்ளஸ் ப்ரெசன்ட். இந்த ரூல்ஸு இது தான், ப்ரெசன்ட் டென்ஸ் வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். ஜெய்ஸ்ரீ வுட் ட்ராவல் டு ஃப்ரை, என்ன வரும் இங்கே வந்து வுட் ப்ளஸ் ட்ராவல். ஸோ வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், வுட் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். வுட் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வர்றப்போ அதனுடைய கண்டிஷன் நமக்கு என்ன வரணும், பாஸ்ட் டென்ஸ் வரணும் இல்லையா. ஸோ இது வந்து இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் எழுதணும். ஸோ இஃப் ஷி ஹேடு, பாஸ்ட் டென்ஸ் வந்து ஹேடு, இல்லை வேறு ஏதாவது கூட நீங்கள் எழுதிக்கலாம். இனஃப் மணி, போதுமான அளவு பணம் இருந்தால் அவங்க ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனஃப் மணி. ஆர் இஃப் ஷி இங்கே வேறு ஏதாவது எழுதணும் அப்படின்னா, இஃப் ஷி ஹேட் த ஐடியா, அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருந்தால் அங்கே தான் போயிருப்பாங்க. பீப்புள் கெட் சன்பர்ன்ட், வெயிலில் போனாங்க அப்படின்னா என்னாகும், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். இஃப் தே ஆர் அவுட், இஃப் பீப்புள் அப்படிங்கிறப்ப தே, அது ரொம்ப வெயிலாக இருக்குது, ஸோ சன்பர்ன்ட் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ், இங்கேயும் ப்ரெசன்ட் டென்ஸ். இது என்ன கண்டிஷனல், ஜீரோ கண்டிஷனல். இது வந்து ஃபேக்ட், இட் இஸ் ட்ரூ, வெயிலில் போகிறப்ப அதனால் பாதிக்கப்படுவார்கள், இட் இஸ் ட்ரூ. ஸோ திஸ் இஸ் ஜீரோ கண்டிஷனல். ஜீரோ கண்டிஷனல் என்ன, இங்கேயும் ப்ரெசன்ட் டென்ஸ், இந்த மெயின் கிளாஸ்லேயும் ப்ரெசன்ட் டென்ஸ், கண்டிஷனல் கிளாஸ்லேயும் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். தென் வீக் வுட் ஹாவ் பாஸ், சாரி விக்கி வுட் ஹாவ் பாஸ்டு. ஸோ வுட் ஹாவ் பாஸ்டு, வுட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்டு. அப்போது இந்த இடத்துல வந்து ஹேடு ப்ளஸ் வி த்ரீ, இந்த கண்டிஷன் வுட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் வி த்ரீ அப்படிங்கிறப்போ மெயின் கிளாஸில் ஹேடு ப்ளஸ், இங்கே மெயின் கிளாஸில் ஹேடு ப்ளஸ் வி த்ரீ. ஸோ இஃப் ஹீ ஹேடு ப்ளஸ் வி த்ரீ, வி த்ரீ என்ன, ஸ்டடீடு, இடம் இல்லை அப்படின்னு நான் தொடர்ந்துங்க. இஃப் ஹீ ஸ்டடீடு வெல், நன்றாக படித்திருந்தால் வுட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ். ஸோ இது கண்டிஷன் வந்து ஐ வுடன்ட் ரிஃப்யூஸ், என்னால் மறுக்க முடியல. ஸோ வுட், வுட் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ இங்கே ஜஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து வரணும் இல்லையா. ஏ குட் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் பொழுது என்னால் மறுக்க முடியல, மறுக்க முடியாது. இஃப் யூ வேர் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இங்கே டென்ஸை பாரு, இது என்னது பாஸ்ட் டென்ஸ். இங்கே பாஸ்ட் டென்ஸ் வர்றப்போ இந்த இடத்துல வந்து வுட் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். தென் சுந்தர் வுட் ஹாவ் வெயிட்டட், வுட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் வெயிட்டட் வி த்ரீ. வர்றப்போ இந்த இடத்துல என்ன வரணும், ஹேடு ப்ளஸ் வி த்ரீ அப்படின்னு வரணும். அந்த ரூல்ஸ் வந்து நல்லா பைகாட் பண்ணிக்கேன், சுந்தர் வெயிட் பண்ண முடியல என்ன. ஸோ எந்த வேலையும் இல்லாமல் இருந்திருந்தால் சுந்தர் வெயிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ இஃப் ஹீ ஹேடு இல்லாமல் இருந்திருந்தால், ஸோ இஃப் ஹீ ஹேடு நாட் பீன் இன் அர்ஜென்சி, அர்ஜென்சியாக இல்லாமல் இருந்திருந்தால்
இந்த பீங்கிறது இருந்திருந்தால் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹேட் ப்ளஸ் வி த்ரீ. ஏன் பீன் வருது அப்படின்னா, இங்கே பி வெர்புக்கு என்ன வரும், ஈஸ் ஆர், பாஸ்ட் டென்ஸ் வந்து வாஸ், வேர், அதனுடைய தேர்ட் ஃபார்ம் பி. ஸோ இது வி ஒன், வி டூ, வி த்ரீ. தென் வித்யாஸ்ரீ வில் பி பிஸி, ரொம்ப பிஸியாக உள்ளார்கள், அப்போ இருப்பார்கள். ஸோ வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், பி அப்படிங்கிறப்ப ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரணும். அவங்க வில் நாட் கோ டு ப்ளே. ஸோ வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், அப்போ இந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அவள் விளையாட போக மாட்டாள் இஃப் இட் ரெயின்ஸ், மழை வந்திருந்தால் அவள் மழை வரும் பொழுது அவள் விளையாட போக மாட்டாள். ஸோ ரெயின்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்.